வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வெளிநாடு வாழ் இந்திய அமைப்புகள் சட்ட உதவி மையம் அமைக்க வேண்டும், உச்சநீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி ஆலோசனை. ஜப்பானில் நிலநடுக்கம், 4 பேர் பலியானார்கள். ரஷ்யாவின் போர் எதிர்ப்பாளர்களுக்கு புதினவர்கள் கடுமையான எச்சரிக்கை. பாகிஸ்தான் வழியாக 4 நாடுகளை கடந்து சரக்கு ஏற்றுமதி முதன்முறையாக மேற்கொண்ட இந்திய வர்த்தகர். அமெரிக்காவுடன் இணைந்து ரஷ்யாவை இந்தியா எதிர்க்க வேண்டும், வெளியான முக்கிய செய்தி. ரஷ்யாவிற்கு எதிராக ஐநா நீதிமன்றத்தில் இந்திய நீதிபதி வாக்களிப்பு. கிழக்கு உக்ரைனில் ரஷ்யா தாக்குதல் தீவிரம், குண்டுவீச்சில் 21 பேர் பலி, திரையரங்கு தரைமட்டம். பெட்ரோல் டீசல் விலை உயர்த்த சீனாவானது முடிவு செய்தது. கார்கி வருகே பள்ளியின் மீது தாக்குதல் நடத்திய ரஷ்ய படையினர். இனி தொடர்பென விரிவான செய்திகள். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள வெளிநாடு வாழ் இந்திய அமைப்புகள் இந்தியாவில் உள்ளது போன்று போதிய வசதி இல்லாத மக்களுக்கு உதவும் வகையில் சட்ட உதவி மையம் ஒன்றை உருவாக்குவது குறித்து சிந்திக்க வேண்டுமென்று தலைமை நீதிபதியான M.V. Ramana அவர்கள் கூறினார். துபாயில் சனிக்கிழமை இடம்பெற உள்ள உலகமயமாதல் சகாப்தத்தின் மத்தியஸ்தம் என்ற தலைப்பிலான சர்வதேச மாநாடு உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக தலைமை நீதிபதியான M.V. Ramana ஐக்கிய அரபு அமீரகத்திற்கு முதல் முறையாக சென்றுள்ளார். அங்கு அந்நாட்டின் நீதித்துறை அமைச்சரான அப்துல் பில் சுல்தாபின் அவாத் அல் நைமி, UAE உச்சநீதிமன்றத்தின் தலைவரான முகமது ஹமஸ் அல்பதி ஆகியோரை சந்தித்து ஆலோசனை நடத்தவுள்ளார். இரு நாடுகளுக்கிடையிலான நீதித்துறை சார்ந்த ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து இந்த சந்திப்பில் தலைமை நீதிபதி ஆலோசித்ததாக அங்குள்ள இந்திய தூதரகமானது தங்களுடைய ட்விட்டர் பதிவில் தெரிவித்தது. ஜப்பானில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த நடுக்கத்தில் 4 பேர் உயிரிழந்து உள்ளதாகவும் அதிகாரிகள் வியாழக்கிழமை தெரிவித்தார்கள். அந்நாட்டில் நிலநடுக்கம் மற்றும் சுனாமி காரணமாக கடந்த 2011 மிக மோசமான அணு உலை விபத்தை சந்தித்த புகுசிமா பகுதி அருகே நிலநடுக்கம் ஏற்பட்டு உள்ளது. ரிஷ்டர் அளவுகோலில் இது 7.4 அளவுகளாக பதிவானதுடன் இந்த நிலநடுக்கத்தின் விளைவாக மிதமான சுனாமியும் ஏற்பட்டது. நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட அதிர்வுகளால் சில கட்டிடங்கள் மற்றும் வீடுகளில் இருந்த பொருட்கள் நொறுங்கி விழுந்து 4 பேர் பலியாகியுள்ளதாகவும் செய்திகள் கூறுகின்றது. மேலும் 90 பேர் படுகாயமடைந்து உள்ளதாகவும் அதிகாரிகள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. உக்ரைன் மீது தங்கள் நாடு போர் தொடுத்துள்ளதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பவர்கள் துரோகிகள் என அதிபர் விளாடிமிர் புதின் சாடியுள்ளார். மேலும் அத்தகைய துரோகிகளை களைந்தெடுக்கப்படுவார்கள் எனவும் அவர் கடுமையாக எச்சரித்துள்ளதுடன் இதுகுறித்து தொலைக்காட்சியில் அவர் வியாழக்கிழமை ஆற்றிய உரையில் தெரிவித்துள்ளதாவது, உக்ரைன் மீதான போருக்கு பலர் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றார்கள். இது தேச துரோகமாகும். துரோகிகள் யார், தேச பெற்று உள்ளவர்கள் யார் என்பதை யாராலும், குறிப்பாக ரஷ்யர்களால் எளிதில் தெரிந்து கொள்ள முடியும். தவறி வாயில் உழைந்துவிட்ட கொசுவை போல் துரோகிகளை ரஷ்யர்கள் வெளியேற்றி சுத்தம் செய்ய வேண்டும். மேற்கத்திய நாடுகளின் கைப்பாவையாக போர் எதிர்ப்பாளர்கள் செயற்படுகின்றார்கள். ரஷ்யாவின் அழிவை தவிர அந்த நாடுகளுக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. நமது நாட்டின் வலிமை, ஒருமைப்பாடு இந்த சவாலையும் எதிர்கொள்ளும் திறனை மேம்படுத்த வேண்டும் என்றால் துரோகிகளிடமிருந்து நாட்டை சுத்தப்படுத்த வேண்டும் என இதன்போது விளாடிமிர் புதினவர்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. பாகிஸ்தான் ஆப்கானிஸ்தான் உட்பட 4 நாடுகளை சாலை மார்க்கமாக கடந்து உஸ்பெகிஸ்தானுக்கு முதன்முறையாக இந்திய வர்த்தகர் ஒருவர் சரக்குகளை ஏற்றுமதி செய்து வரலாற்று சாதனை படைத்துள்ளார். 140 டன்களை கொண்ட அந்த சரக்குகள் காபூலில் இருந்து உஸ்பெகிஸ்தானுக்கு புதன்கிழமை புறப்பட்டதாக அமெரிக்க நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டது. ஏற்றுமதி செய்யப்பட்ட சரக்கில் பெரும்பகுதி சர்க்கரையாகும். மும்பையிலிருந்து அனுப்பப்பட்ட அந்த வர்த்தக சரக்குகள் கராச்சி துறைமுகத்துக்கு சென்றடைந்து அங்கிருந்து பாகிஸ்தான் உஸ்பெகிஸ்தான் நாடுகளுக்கிடையே அண்மையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள வர்த்தக பொருட்கள் ஏற்றுமதி ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்த சரக்குகள் உஸ்பெகிஸ்தான் நாட்டுக்கு சாலை மார்க்கமாக அனுப்பி வைக்கப்பட்டது. இந்த சரக்குகளை ஆப்கானிஸ்தான் சிறப்பு விழா நடத்தி வரவேற்று உஸ்பெகிஸ்தானுக்கு அனுப்பி வைத்தது. மத்திய மற்றும் தெற்கு ஆசியாவுக்கு இந்திய சரக்குகள் கொண்டு செல்வதற்கு பாகிஸ்தான் வர்த்தக இணைப்பு பாலமாக இருக்கும் என அந்நாட்டு தொழில் வர்த்தகத்துறை அமைச்சர் தெரிவித்தார். எனினும் இந்தியாவிலிருந்து உஸ்பெகிஸ்தானுக்கு சென்ற இந்த வர்த்தக சரக்கு போக்குவரத்துக்கும் பாகிஸ்தான் உட்பட 4 நாடு அரசுகளுக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லை என்றும், இது முழுக்க தனியாரால் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கை எனவும் பாகிஸ்தான் உயரதிகாரி தெரிவித்தார். உக்ரைன் விவகாரத்தில் அமெரிக்காவுடன் இணைந்து ரஷ்யாவை எதிர்க்குமாறு இந்திய தலைவர்களை தொடர்ந்து வலியுறுத்தி வருவதாக வெள்ளை மாளிகை தெரிவித்தது. உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த பிப்ரவரி 24 முதல் தொடர் தாக்குதல்களை நடத்தி வருகின்றதுடன் இரு நாடுகளுக்கும் இடையே பேச்சுவார்த்தைகள் நடைபெற்று வரும் நிலையில்
ரஷ்யா தாக்குதல்களை தொடர்ந்து வருகின்றது. ரஷ்யாவிற்கு எதிராக ஐநா அமைப்புகளில் கொண்டுவரப்பட்ட தீர்மானங்கள் மீதான வாக்கெடுப்புகளில் கலந்து கொள்ளாமல் இந்தியா நடைநிலை வகித்து வருகின்றது. ரஷ்யா மீது அமெரிக்கா உள்ளிட்ட மேற்கத்திய நாடுகள் பல்வேறு பொருளாதார தடைகளை விதித்து வருகின்றதுடன் இந்நிலையில் வெள்ளை மாளிகை தகவல் தொடர்புத்துறை அமைச்சரான ஜென் சாகி செய்தியாளர்களை புதன்கிழமை சந்தித்தார். அப்போது உக்ரைன் போர் நடைபெற்று வரும் சூழலில் பிராந்தியத்தில் அமைதி ஏற்படுத்துவதற்காக உலகின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு பழமையான ஜனநாயக நாடும் இணைந்து செயற்படுகின்றன என கேள்வி எழுப்பப்பட்டது. அதற்கு பதிலளித்த என்சாகி உக்ரைன் விவகாரம் சார்பாக தேசிய பாதுகாப்பு குழு அதிகாரிகள் இந்திய தலைவர்களுடன் தொடர்ந்தும் தொடர்பில் இருந்து வருகின்றார். உக்ரைனை ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் ஆக்கிரமித்துள்ளதற்கு எதிராக அமெரிக்காவுடன் இணைந்து செயற்படுமாறு இந்திய தலைவர்களிடம் தொடர்ந்தும் வலியுறுத்தப்பட்டு வருகின்றதாக இதன்போது அவர் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. உக்ரைன் விவகாரத்தில் ஐநா சர்வதேச நீதிமன்றத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக இந்திய நீதிபதியான தல்வீர் பண்டாரி வாக்களித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். உக்ரைன் மீது ரஷ்யா கடந்த மாதம் 24ஆம் தேதி தாக்குதலை தொடங்கியதுடன் அதைத் தொடர்ந்து இந்த விவகாரத்தில் தலையிடுமாறு உலக நீதிமன்றம் என்று அழைக்கப்படும் ஐநா சர்வதேச நீதிமன்றத்திடம் உக்ரைன் இரு வாரங்களுக்கு முன்பு முறையிட்டது. இது சார்பாக விசாரணை நடத்தி வந்த அந்த நீதிமன்றம் உக்ரைனில் தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்று ரஷ்யாவிற்கு புதன்கிழமை உத்தரவிட்டது. இவை சார்பான நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்திய நீதிபதியான தல்வீர் பண்டாரி ரஷ்யாவிற்கு எதிரான தீர்ப்பை ஆதரித்து வாக்களித்தார். உக்ரைன் விவகாரத்தில் இந்தியா தொடர்ந்தும் நடைநிலை வகித்து வருகின்றதுடன் ஐநாவின் இந்த விவகாரம் சார்பாக இதுவரை நடைபெற்ற வாக்கெடுப்புகளில் இந்தியா பங்கேற்காமல் புறக்கணித்தது. இந்த சூழலில் ஐநாவின் சர்வதேச நீதிமன்றத்தில் ரஷ்யாவிற்கு எதிராக இந்திய நீதிபதியான தல்வீர் பண்டாரி வாக்களித்து பரபரப்பையும் ஏற்படுத்தினார். எனினும் சர்வதேச நீதிமன்றத்தில் இந்திய நீதிபதி வாக்களித்தது அவரது தனிப்பட்ட முடிவு என இந்திய மத்திய அரசானது விளக்கமளித்துள்ளமையும் சுட்டிக்காட்டத்தக்கது. கிழக்கு உக்ரைனில் ரஷ்ய தாக்குதல் தீவிரமடைந்து உள்ளது. வியாழக்கிழமை அதிகாலை கிழக்கு உக்ரைன் நகர் ஒன்றில் ரஷ்யா நடத்திய ராக்கெட் குண்டு தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்து உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்தார்கள். இந்த தாக்குதலில் பள்ளி சமுதாய கூடம் சேதமடைந்து உள்ளதுடன் அந்நாட்டின் கார்கிவ் நகருக்கு அருகேயுள்ள மெரோபோலில் இந்த தாக்குதல் நடைபெற்றதாக அதிகாரிகள் சுட்டிக்காட்டினார்கள். இதுகுறித்து அந்த பகுதி நீதித்துறை அலுவலகம் வெளியிட்டுள்ள முகநூல் பதிவில் தெரிவிக்கப்பட்டு உள்ளதாவது, மெரோபோலில் பொதுமக்கள் தங்கியிருந்த பள்ளி சமுதாய கூடம் ஆகியவற்றின் மீது ரஷ்ய படையினர் வியாழக்கிழமை அதிகாலை ராக்கெட் குண்டுகள் வீசி தாக்குதல் நடத்தினார்கள். இந்த தாக்குதலில் 21 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 25 பேர் படுகாயமடைந்தும் உள்ளார்கள். காயமடைந்தவர்களில் 10 பேரின் நிலைமை கவலைக்கிடமாக உள்ளதாக அந்த பதிவில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதுடன் அந்த முகநூல் பதிவுடன் இணைக்கப்பட்டிருந்த படத்தில் பல அடுக்குமாடி கட்டிடம் ஒன்றின் நடுப்பகுதி குண்டுவீச்சில் சேதமடைந்துள்ளதுடன் அங்கு பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்புப் பணியில் ஈடுபட்டுள்ள காட்சியும் இடம்பெற்று உள்ளமை தெரிவிக்கப்பட்டது. சீனாவில் பெட்ரோல் மற்றும் டீசல் விலையை வெள்ளிக்கிழமை முதல் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளதாக சீன நாட்டின் சிறந்த பொருளாதார திட்டத்தை மேற்கோள் காட்டி சின்ஹுவா என்ற செய்தி நிறுவனம் செய்தி வெளியிட்டது. தேசிய வளர்ச்சி பெற்றும் சீர்திருத்த ஆணையகத்தின்படி பெட்ரோல் விலை டன்னுக்கு 750 யுவானாக உயர்த்தப்படும் என்றும் டீசல் விலை 720 யுவானாக உயர்த்தப்படும் எனவும் கூறப்படுகின்றது. சின்ஹுவா கூறுவது போல் சீனா நேஷனல் பெட்ரோலியம் கார்ப்பரேஷன், சீனா பெட்ரோலியம் கமிஷன் கார்ப்பரேஷன் மற்றும் சைனா நேஷனல் ஆபரேஷன் ஆயில் கார்ப்பரேஷன் ஆகிய 3 பெரிய எண்ணெய் நிறுவனங்களை எண்ணெய் உற்பத்தியை பராமரிக்கவும் நிலையான விநியோகத்தை உற்பத்தி செய்வதற்குவாக போக்குவரத்து எளிதாக்கவும் சீன அதிகாரிகள் கேட்டுக்கொண்டு உள்ளதாக குறிப்பிடப்பட்டு உள்ளமை தெரிவிக்கத்தக்கது. இதனிடையே உக்ரைனில் ரஷ்யாவின் ராணுவ நடவடிக்கைக்கு பிறகு முதன்முறையாக வெள்ளிக்கிழமை எண்ணெய் விலை பீப்பாய்க்கு 100 அமெரிக்க டாலர்களுக்கு கீழே சரியும் என்றும் நியூயார்க் டைம்ஸ் ஆனது கூறியுள்ளது. மேலும் கொரோனா தாக்கம் காரணமாக சீன மாகாணங்கள் பெய்ஜிங், ஷாங்காய் மற்றும் சென்சென் உள்ளிட்ட நகரங்கள் பூட்டப்பட்ட நிலையில் காணப்படுகின்றதுடன் நகரங்களுக்கு இடையிலான பயணமும் துண்டிக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் கார்கிவ் நகர் அருகே மரியபோலில் உள்ள பள்ளி மீது நேற்று அதிகாலை ரஷ்ய படையினர் தாக்குதல் நடத்தினார்கள். உக்ரைன் மீது ரஷ்யா 20 நாட்களை கடந்து போரிட்டு வருகின்றதுடன் உக்ரைனின் முக்கிய நகரங்களை கைப்பற்றியுள்ள ரஷ்யா தாக்குதலை தீவிரப்படுத்தி வருகின்றது. நேற்றைய தினம் உக்ரைனின் மரியபோல் பகுதியில் உள்ள திரையரங்கில் வான்வழியாகவே தாக்கியுள்ளதுடன் எனினும் மரியபோல் திரையரங்கத்தின் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் சிலர் பலியாகி இருக்கலாம் என்றும் திரையரங்கத்திலிருந்து புகைமூட்டத்திலிருந்து சிலர் தப்பித்து வெளியே வந்ததாகவும் கூறப்படுகின்றது. ஆனால் அந்த கட்டிடத்தில் யாரும் இல்லாதால் உயிர் சேதங்கள் எதுவும் ஏற்படவில்லை எனவும் உள்ளூர் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தமை சுட்டிக்காட்டத்தக்கது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.